ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ராசிபலன் சேனலில் நாம் சிம்ம ராசியினருக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான், சூரிய பகவான் ஆகியவற்றின் கிரக நிலைகளை பொறுத்தும், கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பொறுத்தும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நீர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்ப உறவுகள் இந்த ஆகஸ்ட் மாதம் சீராகவே இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். புதிய மனிதர்களையும் சந்திப்பீங்க. அவர்களின் நட்பு மூலமாக நீங்கள் தன ஆதாயங்களையும் பெறப்போகிறீங்க. தனியார் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். தலைவலி போன்ற பிரச்சனைகள் அதிகளவில் வர வாய்ப்பு இருக்கு. துரித உணவுகளை தவிர்ப்பது நன்மையை பயக்கும். உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இது முன்னேற்றம் காணும் மாதமாகவே அமைஞ்சிருக்கு. பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வீங்க. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாம்பத்திய உறவில் நல்லிணக்கம் கூடுங்க. குடும்பத்தில் வயதில் மூத்த உறுப்பினர்களுடன் கருத்து மோதல்கள் வரலாம். அதனால் கவனமாக செயல்படுங்க. உங்களுடைய வாக்குகளையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது மிகச்சிறந்தது. குழந்தைகள் உடனான உறவு வலுப்படுங்க. காதலில் வெற்றி உண்டாக லக்ஷ்மி பூஜை செய்து பலன் பெறுங்க. உங்களுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் சீராகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உயருங்க. உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக அதிக பணம் ஈட்ட போகிறீங்க. வெளிநாட்டு தொடர்பான ஆயுத ஆடை ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் நிதிநிலையில் சிறந்த ஆதாயமும் நல்ல லாபமும் காண்பாங்க. வீட்டு மராமத்து அல்லது புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய வகையில் செலவினங்களை மேற்கொள்வீங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் காண குரு பூஜை செய்து பலன் பெறுங்க. நீங்கள் வேலை செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பணியிட சூழல் அப்படிங்கிறது அனுகூலமாகவே அமைஞ்சிருக்க பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். நீங்கள் திறம்பட செயலாற்றி வெற்றி காண்பீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க. தனியார் துறையில் பணியில் இருக்கிறவங்க பணியிடத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வீங்க. வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் நிறைவேறுங்க. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை தேடும் ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் உருவாகலாம். நீங்கள் தொழிலாளிகளாக இருக்கும் பட்சத்தில் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் ஆரம்பிக்க இது ஏற்ற மாதமாகவே அமைஞ்சிருக்கு. தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் உங்களுடைய எண்ணம் இந்த மாதம் நிறைவேறப்போகுது. இந்த மாதம் நீங்கள் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல பலன் பெற முடியும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்களும் கிடைக்கும். தொழில் மூலமாக பணவரவு அதிகரிக்குங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றமும் இருக்கும். பால் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் தங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ள இது ஏற்ற மாதமாகவே அமைஞ்சிருக்கும். தொழில் வல்லுநர்களாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களே, அரசு சார்ந்த துறையில் தொழில் புரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க. ஊதிய உயர்வும்
கேட்டும் வாடிக்கையாளர்களின் அங்கீகாரம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். தொழில் புரியும் இடத்துல மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவாங்க. சுய தொழில் செய்யும் தொழில் வல்லுநர்கள் தொழில் ஒப்பந்தம் சார்ந்த ஆவணங்களில் கையெழுப்பமிடும் முன் சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்றம் கிடைக்க அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்து பலன் பெறுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் என்றாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகவும் பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு. ஏன்னா குரு பகவானினுடைய வக்ர பயிற்சியானது 129 நாட்கள் இருக்கிற நிலையில் உங்களுடைய ஆரோக்கியத்தை அது பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது மிகச்சிறந்தது. அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய உணவு மற்றும் நேரம் தவறாமல் உண்பதன் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் தடுக்க முடியும். தாயார் உடல் நலனில் சற்று அக்கறையாக இருங்க. உடல் ஆரோக்கியம் பெற சந்திரன் பூஜை செய்து பலன் பெறுங்க. சிம்ம ராசி மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் கவனமாக சிதறாமல் உங்களுடைய படிப்பில் சிறப்பாக கல்வி பயின்று கல்விக்கில முதன்மையும் பெறப்போகிறீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கல்வியில் பழிச்சிடுவாங்க. கல்வி உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு ஆராய்ச்சியில் வெற்றியும் பெறுவாங்க. இந்த மாதம் வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நம்பிக்கை தரும் மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கும். கல்வியில் வெற்றி கிடைக்க கணபதி பூஜை செய்து பலன் பெறுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனின் இடமாற்றம் வேலைவாய்ப்பு ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வேலை மாற்றம் செய்யும் முயற்சியிலோ புதிதாக வேலை தேடும் முயற்சியிலோ தற்சமயம் ஈடுபட வேண்டாம். மேலும் தொழில் ரீதியான மாறுதல்கள் பெரிதளவில் ஆதாயம் தருவதாய் இருக்காது. தொழில் ரீதியாக அபிவிருத்தி எதையும் செய்யாமல் இருப்பதை தக்க வைத்து செல்வது நல்லது. சிறப்பாக ஆலோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நஷ்டங்களை தவிர்க்கலாம். குடும்ப வாழ்க்கையினை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவால இடையூறுகள் கிடையாது. சுகபோகங்களை தரும் சுக்கிரன் 12 இடத்துல இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. எதை பேசினாலும் பிரச்சனைகளுக்கு வழிகோலும் உறவுகள் ரீதியாக முறிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறைப்பார்வையால் இருக்கிறதுனால சுபபலன்கள் தள்ளி போகலாம். குடும்ப பெண்களுக்கு கடன் சார்ந்த சுமைகளை சுமக்கும் நிலைக்கு ஆளாவீங்க. வீண் செலவுகள் அதிகம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனத்துடன் செயல்படுதல் வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யும். உடல் நலனில் கூடுதல் அக்கறை தேவை. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. மாணவர்களின் கல்வியினை பொறுத்த வரைக்கும் மந்த நிலையிலேயே காணப்படலாம். முக்கிய முடிவுகளை எடுத்தல சற்று தள்ளி வைத்தல் மிகவும் சிறந்தது.